ஹலோ மக்களே, வேதத்தில் யாக்கோபு அவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஈசாக்கோட இரண்டாவது பையன் அவர் தான். ஏமாற்றி அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை வாங்கிக்கிட்டு மாமா வீட்டுக்கு ஓடி போனவர். அங்கே அத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 21 வருஷம் அவங்க மாமா வீட்டில் வேலை செஞ்சு கடைசியில் தன்னுடைய மனைவிகள் குழந்தைகளோட மறுபடியும் அவருடைய சொந்த ஊருக்கு திரும்பி வராருங்க. திரும்பி வரும்போது ஒரு இடத்துல தேவனுடைய தூதனானவர் கூடயே போராடி அவர்கிட்டருந்து ஆசீர்வாதத்தை வாங்குறாரு. யாக்கோபுக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிற அந்த ஒரு விஷயம், போராடி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றது தாங்க. இன்றைய வசனம் என்ன தெரியுமா? அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். பெத்தேலுங்கிற இடத்துல அவரோட காலை பிடிச்சு யாக்கோபு கெஞ்சி ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டார், போராடுறார். தூதனானவரையே மேற்கொண்டார்னா அவர் எப்படி போராடி கேட்டிருப்பார்? இன்னைக்கு நமக்கு ஒரு விஷயம், ஒரு காரியம் ஆண்டவர்கிட்டேருந்து கிடைக்கணும்னா ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஜபமும் இது தாங்க. போராடி நம்ம ஜெபிக்கணும். இதில் வெற்றி நம்ம காணும் வர அவரை விடவே கூடாது. அவரோட பாதத்தை இறுகமாக பிடிச்சு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போராடி ஜெபிக்கணுங்க. யாக்கோபை போல் நாமளும் அப்போது ஜெயித்து ஜெபத்தினால ஜெயத்தை பெற்றுக்கொண்டவங்களாக நம்ம இருப்போங்க. ஓகேவா? பாய், நாளைக்கு பார்க்கலாம்.